மேஸ்லோட ஹைராக்கி ஆஃப் நீட்ஸுன்றது சைக்காலஜியில் ஒரு தேரி அது மூலமாக அவர் ஒரு ஹியூமனுடைய தேவை அஞ்சு ஸ்டேஜாக இருக்குதுன்னு சொல்கிறாரு அதை அவனை மோட்டிவேட் பண்ணுது ஆல்பர்ட் எயின்ஸ்டின் இல்லைனா எலோனல் ரோஸ்வெல்ட் இவங்கள மாதிரியான டேலண்ட் பர்சனை பற்றி படித்து அவங்கள எக்ஸாம்பிளாக வச்சு நைன்டீன் ஃபார்ட்டி த்ரீல ஒரு தேரியை ப்ரொப்போஸ் பண்ணுறாரு சரி இந்த தேரியை பார்ப்போம் ஸ்டேஜ் ஒன் உடலியல் தேவைகள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா சுவாசிக்கிறது சாப்பிட்றது குடிக்கிறது தூங்குறது அது மாதிரி இதெல்லாம் கிடைச்சிட்டு நம்ம வயிறு ஃபுல்லானதுக்கு அப்புறமா நம்ம எழுந்துருச்சு அடுத்து நம்ம தேவைகளை தேட கிளம்புறோம் ஸ்டேஜ் டூ இப்போது நம்மளுக்கு பாதுகாப்பு தேவை அதுக்காக பணம் சம்பாதிக்கிறோம் வளங்களை சேர்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் இருந்து காப்பாற்றிக்க வீடு கட்டிக்கிறோம் இது மூலமாக செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறோம் தென் அடுத்த என்ன தேவை அப்படின்றத யோசிக்க நேரம் கிடைக்கிது ஸ்டேஜ் த்ரீ இந்த ஸ்டேஜில் நம்ம பாசத்தையும் சந்தோஷத்தையும் தேடுறோம் அதுக்காக ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சொசைட்டி அண்டு ஒரு ஒரு குரூப்பாக பண்ணுற விஷயங்களுக்காக ஆசைப்படுறோம் பட் ஒரு சிலருக்கு இதெல்லாம் கிடைக்காது ஆனால் கிடைச்சவங்க அடுத்த தேவையை நோக்கி போகிறாங்க ஸ்டேஜ் ஃபோரில் நமக்கு மதிப்பு தன்னம்பிக்கை மரியாதை இதெல்லாம் சுற்றி இருந்து தேவைப்படுது நமக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்குறோம் கையில் பணம் இருந்தால் காஸ்ட்லியான வாட்ச் வாங்குகிறோம் நல்ல பிரெயின் இருந்தால் ஒரு ரைட்டராக ஒரு திங்கராக அப்படி இல்லை நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறோன்னா மாறணும்னு ஆசைப்பட்றோம் போட்டி போட்டு செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுன்ற எண்ணம் இதில் அதிகமாக இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் புது விஷயங்களை கண்டுபிடிக்கிறவங்க என் நீலாம்சராங் கூட இந்த லிஸ்ட்டில் சேர்த்துக்கலாம் ஓகே சுவாசித்து தண்ணி நல்லா குடிச்சு தேவையான அளவு நல்லா சாப்பிட்டு தூங்கி இன்னும் சேஃபாக வாழ்ந்து அதோட சமுதாயத்தில் ஒரு பார்ட்டாகவும் இருந்தாலும் கூட ஸ்டேஜ் ஃபைவ்க்கு போகலைன்னா அது ஸ்பெஷல் ஆகாது அது என்னென்னா செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் சுயபூர்த்தியான நிலை இந்த ஸ்டேஜில் உங்கள் வாழ்க்கையை மேஸ்லோ தேரிப்படி கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் க்ரியேட்டிவாக இருக்கலாம் நிறை குறைகளை அக்சப்ட் பண்ணிக்கலாம் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் என்ன வேணுமா செய்யலாம் எந்தவித ப்ரெஷரும் இருக்காது உங்களுக்கு பிடிச்சதை பண்ணலாம் நீங்கள் ஒரு லீடராக இருந்தால் இந்த தேரி மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இதை யூஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் சாப்பாடு கிடைச்சிதான்னு பார்த்துக்கோங்க அவங்களுக்கு சேஃபான வாழ்வெடுத்த கொடுங்க அவங்கள சமுதாயத்தில் ஒரு அங்கமாக மாற்றுங்க இதெல்லாம் அவங்களுக்கு கிடைச்சா அவங்களே தனித்தன்மையோடு சேர்ந்து வாழ்வாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உட்காந்து யோசிப்பாங்களோ